என் அன்பான உலக தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திருவே தஞ்சம், திருவரங்கனே தஞ்சம், தஞ்சம் அடைந்த நம் ராமானுஜரே தஞ்சம், சூடி கொடுத்த சுழகுடி கோதை நச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய நித்தியமங்கலம், ஜாய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். என் அன்பான நண்பர்களே, என்னுடைய உறவுகளே, உங்களுக்கு இன்றைக்கி அதி அற்புதமான விஷயத்தை சொல்ல போகிறேன். இன்றைக்கி எனக்கு மிக சிறப்பான நாள், அதனால் மிக அதி அற்புதமான விஷயத்தை சொல்ல போகிறேன். என்னங்க மிக அதி அற்புதமான விஷயங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னா, மனைவியும் கணவனும் மிக அதி அற்புதமான வாழ்க்கை வாழணும். அப்போ வாழும் பொழுது தான் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அப்போ ஏங்க இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, மனைவி வந்து ஒரு சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போகிறது தான் கணவன் மனைவி உறவு மிக அதி அற்புதமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற டாப்பிக்கே என்னன்னா, கணவன் மனைவி உறவு தான். அதாவது ஒருவருக்கு மனைவி கிடைப்பதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் தான் உண்மையாலுமே. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அப்போ என்ன விஷயங்கள் அப்படின்னா, எப்பயுமே ஒரு விஷயங்கள் தாங்க, ரெண்டு பேரோட மனதை புரிஞ்சு வாழ்க்கையில் நடக்கிறது பெரிய விஷயங்க. ஒரு மனைவி ஆகப்பட்டவள் உங்களை வந்து ஒரு பிறந்த இதுலேருந்து ஒரு ஸ்டேஜில் ஒரு வீட்டில் தனியாக இருப்பாங்க. அதாவது தனியானா அந்த குடும்பம் வேறதாக இருக்கும். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து நம்ம குடும்பத்தோடு வந்து மிங்கிள் ஆவாங்க. அப்போ அது அப்படியே அந்த டைப்பு வேறு, நம்ம டைப்பு வேறு. அப்போ அதுக்குண்டான விஷயத்தை ஒருத்தவங்க அங்கிருந்து ஒரு 25 வருஷம் வரைக்கும் வாழ்க்கை வாழ்ந்துட்டு அந்த குடும்ப சூழ்நிலையில் வாழ்ந்து நம்மளோட வந்து ஒன்றும் பொழுது, கணவனாகப்பட்ட நம்ம தான் மனைவியை வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் விட்டு கொடுத்து போகணும். அப்போ அந்த நம்மளுடைய குடும்ப சூழலுக்கு வருவாங்க. எப்பயுமே கணவன் மனைவி உறவில் யார் ஒருவர் ஈகோ பார்க்காமல், அதாவது விட்டு கொடுத்து போகிறது தான் மிகவும் சிறப்பான செயல். எந்த விஷயத்துக்கும் சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது மிகப்பெரிய சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் விட்டு கொடுத்து போகணும். அப்படி போகல நம்ம வாழ்க்கை மிக அதி அற்புதமாக இருக்கும். திருமணத்திற்கு பிறகு மனைவி வாழ்க்கை இருக்குல்ல, மாற்றம் தரும், மிகப்பெரிய மாற்றம் தரும் உங்களுக்கு. எப்படின்னா, மனைவி வந்து மிகப்பெரிய விஷயத்தில் நம்மளை வந்து வழி நடத்துவாங்க. என்றைக்குமே ஒருவருடைய மனைவியினுடைய பேச்சை கேட்டு வாழ்க்கையில் நடைபெறும் பொழுது அவங்க வாழ்க்கை மிக அதி அற்புதமாக இருக்கும். என்றைக்குமே மனைவியோட ஒன்றி இருக்கிறது வாழ்க்கை மிக அதி அற்புதமாக இருக்கும். கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டால் வீட்டில் மனைவியே சமைச்சு போடணும், மனைவி தான் வீட்டில் சமையல்காரிங்கிற மாதிரி நடத்தும் பொழுது நம்ம வாழ்க்கை மிக கஷ்டமாக போயிடும். இந்த இடத்துல என்னன்னா, ரெண்டு பேர்த்துக்கு நான் சொல்ல விஷயங்கள் என்னென்னா, கணவனும் மனைவியை அனுசரித்து போகணும், மனைவியும் கணவனை அனுசரித்து போகும்பொழுது கணவன் மனைவி உறவு ரயில் தண்டவாளம் போல் இருக்கும். அப்போ ரயில் தண்டவாளம்னா நம்ம வாழ்க்கை வந்து ட்ரெயின் மாதிரி, இங்கிட்ட ஒரு தண்டவாளம், இந்த ஒரு தண்டவாளம், ஒரு தண்டவாளம் கணவன், ஒரு தண்டவாளம் மனைவி, மேலே போகிற ட்ரெயின் வாழ்க்கை மாதிரி. அப்போ மிக அதி அற்புதமாக இருக்கும் நம்ம வாழ்க்கை. நம்ம போகிற இடத்துல போய் இலக்கை போய் அடையலாம். அப்போ எப்பயுமே நீங்கள் என்ன செய்யணும், ஒரு கணவன் மனைவி, அதாவது மனைவி நம்ம வீட்டுக்கு வந்த உடனே மனம் விட்டு பேசணும். இதில் தான் எல்லாமே விஷயம் இருக்குது. அப்போ என்ன மனம் விட்டு பேசுறீங்க, என் மனைவிட்ட போய் நான் என்ன மனம் விட்டு பேசுகிறேன். இதே ஒரு மனைவியை நீங்கள் நிச்சயார்த்தம் பண்ணியிருந்தாலோ, இல்லை அரேஞ்சு மேரேஜோ, இல்லை லவ் மேரேஜோ, அப்போ ஃபோன்லேயோ இல்லை எவ்வளோ நேரம் நீங்கள் பேசிக்கிட்டு இருப்பீங்க உண்மையாலும் சொல்கிறேன். அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவிட்ட 1 மாதம் 2 மாதம் கழித்து பேச்சே குறைஞ்சி போயிடும். அப்போ எல்லா விஷயங்களும், இப்போ நான் ஒரு இடத்துக்கு வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னா, போயிட்டு வந்தோடனே என் மனைவிட்ட நான் இப்படி போனேம்மா, அப்படி போனேம்மா, இப்படி போயிட்டு வந்தேம்மா, அப்படியுங்களா, இப்படிங்களா, அப்படின்னு ஒவ்வொரு சில விஷயங்களையும் நீங்கள் எல்லோரும் சொல்லணும். ஆணாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் பெண்ணாக இருந்தாலும் சரி. இப்போ வெளியில் போயிட்டு வர பெண்கள், வேலைக்கு போயிட்டு வர பெண்கள், எனக்கு இது நினச்சிக்க அதை நினச்சிக்க இப்படி சொல்லணும். ஆண்கள் வெளியில் போயிட்டு வரணும், இதுதான் மனம் விட்டு பேசுதல். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதே இல்லை. அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி பேசுனது தான் பேச்சே ஒழிய கல்யாணத்துக்கு அப்புறம் பேசுகிறதே இல்லை. அந்த மாதிரி வாழ்க்கை வாழும் பொழுது கணவனுக்கும் மனைவிக்கும் அந்த மனதில் வந்து ஒரு புரிதல் வந்து தருமாறிடும். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், மனம் விட்டு பேச மாட்டாங்க. என்றைக்குமே கணவனும் மனைவியும் மனம் விட்டு பேசும்பொழுது வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். எப்பயுமே நீங்கள் எப்பையும், அதாவது உங்களுடைய குடும்பத்தை பற்றி, தாயார் தந்தையார் தம்பியை பற்றியும் பேசக்கூடாது பெண் வீட்டிலையும். ஆண்களும் என்ன சொல்கிறேன், உங்களுடைய தாய் தந்தை தான் சிறந்தவங்கள்னு நீங்கள் பேசாமல் எல்லாரும் கரெக்டு தான் அப்படின்னு சிறப்பாக இருக்கும்போது, ஒருத்தரை ஒருத்தரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்காது. அப்போ நம்ம சிறப்பாக இருக்கணும்னா எல்லாத்தையும் சகிப்புத்தன்மையோடு ஒரு சில விஷயங்கள்லாம் அனுசரித்து போயிடணும். நாங்கள் எங்கள் குடும்பம் தான் பெருசு, உங்கள் குடும்பம் தான் பெருசு, ஆண்கள் குடும்பம் தான் பெருசு, பெண்கள் குடும்பம் தான் பெருசுன்னு பேசும்பொழுது ஒரு சில விஷயங்களில் கஷ்டமாகி போயிடும். அப்போ இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் நம்ம கணவன் மனைவி ரெண்டு பேருமே குறைச்சிக்கணும். அப்போ இதோட இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, எப்பயும் சொல்கிறேன், பிறர் இருக்கும் பொழுது தன்னுடைய மனைவியை திட்டுறதோ
அதாவது கணவனுக்கு சொல்லக்கூடிய விஷயம். அதே மாதிரி மனைவிக்கும் பிறருக்கு இருக்கும்போது கணவனை அதை போய் செய் இதை போய் செய்யணும்னு குறை சொல்வதோ கூடவே கூடாது. அந்த விஷயம் மிக மிக பெரிய தவறான விஷயம். அப்போ கணவன் மனைவியினுடைய உறவே இதில் தான் முதல்ல கரெக்டாக இருக்கணும். இதை விட கவனிக்கக்கூடிய விஷயம் ஒன்று இருக்குது தெரியுங்களா, என்றைக்குமே சொல்கிறேன், கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குழந்தைகளுக்கு முன் உங்கள் கணவரை திட்டுவதோ அல்லது உங்கள் மனைவியை நீங்கள் திட்டுவதோ மிக மிக தவறான செயல். அப்போ குழந்தைகளுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய மனைவியோ கணவனையோ திட்டும் பொழுது அந்த குழந்தை பிஞ்சு மனசில் நீ போ அப்பாவே உன்னை எப்படி திட்டிவிட்டாரு அம்மாவே உன்னை எப்படி திட்டிவிட்டாருன்னு அப்பா அம்மாவை ரெண்டு பற்றியும் சொல்லும் அந்த குழந்தைகள். அப்போ அந்த குழந்தைகிட்ட நம்ம மிகப்பெரிய அதாவது விஷயத்தில் ஏமாந்துருவோம். அப்போ எப்பையும் ஒரு சில விஷயங்கள்லாம் இதில் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு, எப்பயுமே வெளியே போயிட்டு வந்தால் ரெண்டு பேரும் குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வேலைக்கு போகிற ரெண்டு பேரும் கணவன் பெண் இருவரும் வேலைக்கு போகிறீங்களா, ரெண்டு பேரும் குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் சாயங்காலத்துக்கு மேலே வந்ததுக்கப்புறம் நல்லா அழகாக இது பண்ணிக்கிட்டு நல்லா இது பண்ணலாம் மனம் விட்டு பேசணும். வேலைக்கு போயிட்டு வந்த கோபத்தில் கணவன்கிட்ட காட்டுறதோ அது ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு வந்து இது செய்யலையா அது செய்யலான்னு குறை சொல்வதோ இருக்கக்கூடாது. அப்போ சாப்பாட்டில் கூட சாப்பிடலாம் கொஞ்சம் உப்பு இல்லையா கொஞ்சோண்டு உப்படுமா நான் போட்டுக்கிறேன்னு சொல்கிறது சிறப்பு. என்ன உப்பே இல்லை என்ன நீ சமைக்கிற அப்படிங்கிறது அது தவறு. அவங்களும் வேலைக்கு போகிறாங்க நம்மளும் வேலைக்கு போகிறான் நமக்காக தான் சமைக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த இடத்துல, உப்பு இல்லையா அம்மா கொஞ்சம் உப்பு போடுமா, நீ உப்பு போட்டால் இன்னும் சமையல் சூப்பராக இருக்கும்மா, நீ சூப்பராக சமைக்கிறம்மா உண்மையாலும் சொல்கிறேன். என்னுடைய மனைவிட்ட நான் இப்படி தான் சொல்லுவேன், ஏம்மா சூப்பர் சாம்பாரும்மா சூப்பர் இட்லிம்மா சூப்பர் தோசைம்மா சொல்லுவேன் சூப்பர் சட்னிம்மா. என்னம்மா எங்கள் அம்மாவுக்காக உப்பு கம்மியாக போட்டால் நான் எப்படிம்மா சாப்பிட்றது, எங்கள் அம்மா உப்பு சாப்பிட மாட்டாங்க நான் வந்து என்ன செய்வேன் உப்பு கொஞ்சம் கூட போட்டு சாப்பிடுவேன். அப்போ எப்படி சொல்லணும் நம்ம மனைவிட்டா, இதுதான் வாழ்க்கைங்க. அது இல்லாமல் மனைவியை ஒரு மிஷின் மாதிரி போட்டு வீட்டிலையே போட்டு சமையல் கட்டு அடுப்படியே திருப்பதின்னு வச்சுருக்காதீங்க. எப்பயுமே வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போங்க, உங்கள் மனைவியை குழந்தைகளை கூட்டிகிட்டு போகும்போது உங்கள் ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்கும் மிக சிறப்பாக இருக்கும். அப்போ எங்கே கூட்டிகிட்டு போகணும் உங்கள் மனைவியை, உங்கள் மனைவியை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது உண்மையால் சொல்கிறேன். அப்போ எங்கே கூட்டிகிட்டு போகணும், ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போங்க, ஒரு ஒரு சில மலைப்பிரதேசங்கள்லாம் இப்போ லாக்டவுன் முடிஞ்சிருச்சு எல்லா இடத்தையும் கூட்டிகிட்டு போங்க. அப்போ உங்கள் வாழ்க்கை வந்து மிக சிறப்பாக இருக்கும். இதுதாங்க அந்த கணவன் மனைவியோட உறவேங்க, அதி அற்புதமான விஷயங்க. ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு அதி அற்புதமாக நம்ம கணவனும் மனைவி இருக்கும் பொழுது வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கொஞ்சோண்டு கொண்டு வந்து சம்பாரித்து கொடுத்தாலும் மனைவி கையில் கொடுத்துட்டு அந்த பணத்தை கொடுத்துட்டு திருப்பி அவங்கள்ட்ட சம்பாரித்து செலவு பண்ணும்பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ளே உறவு வந்து எப்படி தெரியுங்களா இருக்கணும், உண்மையால் சொல்கிறேன் ரெண்டு கண் போல் இருக்கணுங்க. ரெண்டு கண் ஒரே இடத்த தான் பார்க்கும். அப்போ இந்த கை தனியாக வேலை செய்யும், இந்த கை தனியாக உடக்கலாம், இந்த விரலை தனியாக மடக்கலாம், இந்த விரலை தனியாக மடக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய ரெண்டு கண்ணும் ஒரே திசையை தான் பார்க்கும், ஒரே இடத்த தான் நோக்கும். அதுபோல் உங்கள் உறவு இருக்கும்பொழுது உங்கள் உறவு வந்து மிக அதி அற்புதமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். இன்றைக்கி ஆக்சுவலாக என்னுடைய 25வது சில்வர் ஜூப்ளி மாதிரி எங்களுடைய திருமண நாள். நான் என்றைக்குமே என்னுடைய மனைவியை கோவத்தில் சொன்னாலும் அன்பாக திருப்பி நானே பேசுவேன். ஏன் விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, கோவத்தில் எது செஞ்சாலும் அந்த இடத்துல ஈகோவை விட்டுட்டு தன்னுடைய மனைவிட்ட போய் பேசுறது தான் மிகப்பெரிய சிறந்த வெற்றியாளருக்குரிய அறிகுறி. அப்போ தான் சின்ன சின்ன எல்லார் வீட்லேயும் சண்டைகள் இருக்கும் சச்சரவு இருக்கும், நான் இல்லைன்னா சொல்ல முடியாது, யார் வீட்லேயும் சண்டை இல்லை சச்சரவு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சண்டை பண்ணினாலும் நம்ம தான் இறங்கி போய் மனைவிக்கிட்ட பேசணும். அப்போ ஒருத்தர் ஈகோவை மறந்து தன்னுடைய பேசும்பொழுது மிக அதி அற்புதமாக இருக்கும். அப்போ இதுதான் இந்த இடத்துல விஷயம். நானே என்னுடைய மனைவி ஏதாவது சொல்லிட்டா கூடயும் உடனே போய் கண்ணே மணியே அமுதேன்னு கொஞ்சி தான் சமாளிப்பேன். அது மாதிரி நம்ம சமாளிச்சுட்டா இந்த பிரச்சனைக்கெல்லாம் வேலை கிடையாது எப்பயுமே. ஏன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, கணவன் மனைவி உறவு அதி அற்புதமான விஷயம். என்னுடைய மனைவி வந்ததுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையே திரும்பினுச்சு. நான் அதுக்கு முன்னாடி வெறும் சாதா லொக்காலிட்டி நான் உண்மையாலும் சொல்கிறேன் சாதாரண பேப்பர். ஆனால் என்னுடைய மனைவி வந்ததுக்கப்புறம் நானே என்னுடைய வாழ்க்கைகள் எல்ல செஞ்ச தவறுகளெல்லாம் திருத்திக்கிட்டு மிக அதி அற்புதமாக என்னுடைய மனைவியோடு நான் வாழ்ந்த நாள். அதனால தான் இன்றைக்கி கணவன் மனைவி உறவை பற்றி பேசினேன். இதுதான் இந்த இடத்துல சிறப்பான நாள். அப்போ இந்த சிறப்பான விஷயங்களை செய்கிறதுக்கு தான் இன்றைக்கி சிறப்பாக சொல்லியிருக்கேன். இப்போ இந்த கணவன் மனைவியில் யாராவது உறவில் கொஞ்சம் கசப்பாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் மிக சிறந்த இடம் எங்கே தெரியுங்களா, அதாவது பழமுதிர்ச்சோலை முருகனை போய் நீங்கள்
பார்க்கலாம். பழமுதிர்ச்சோலை முருகனை பார்க்கும்போது உங்களுடைய கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் அவரையும் போய் பார்க்கலாம், அதி அற்புதமாக இருக்கும். அப்புறம் திருவாஞ்சியம் அப்படின்னு பெருமாள் கோயில் குடவாசல்கிட்ட இருக்குது, அந்த இடத்துல உள்ள பெருமாளையும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழலாம். இந்த உலகத்தில் நம்ம பிறந்துட்டோம் வாழ்க்கையில், உண்மையாலும் சொல்கிறேங்க. அதாவது நம்ம இந்த பிறப்பே மிக அதிசயமான பிறப்பு. இந்த பிறப்புலையும் நம்ம இந்த ரெண்டு கொரோனாவை தாண்டி இருக்கிறோம் பார்த்தீங்களா, அது மிக மிக அதி அற்புதம். எப்பயுமே பிறருக்கு கொடுங்க, உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும், அதி அற்புதமாக இருக்கும். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மனிதனாக பிறந்துட்டு நம்ம வந்து ஒருத்தரை ஒருத்தரை பகைச்சிக்கிட்டு ஈகோ பார்த்துக்கிட்டு நீங்கள் பெரியாளா நான் பெரியாளா கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லைன்னா ஒரு சிறப்பாகவே இருக்காதுங்க. உண்மையாலும் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் இதை பார்த்துட்டு ஒரு சில கணவன் மனைவிலாம் மனசு கசப்பாக இருந்தால் நீங்கள் ஈகோ மறந்துட்டு பேசுங்க, உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். நல்லா இருக்கிறதுக்கு தான் நான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறேன். என்னுடைய 25 ஆண்டு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் என் மனைவிகிட்ட இருந்திருக்கு. நான் தவறு பண்ணியிருந்தாலும் நான் உடனே என் மனைவிகிட்ட போய் நான் பேசுவேன், உடனே என் மனைவி என்கிட்ட பேசுவாங்க. அந்த மாதிரி பேசும்பொழுது உங்கள் குடும்ப ஒற்றுமையாக இருக்கும். இப்போ ஒரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் எதற்கு சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும். என் வாழ்க்கை சிறப்பாக இருக்குது, என்னுடைய மனைவியை நான் சந்தோஷமாக வச்சுருக்கேன். நான் கல்யாணம் பண்ணிவிட்டு நான் இந்தியா முழுக்க உள்ள எல்லா இடத்துக்கும் என் மனைவியை கூட்டிகிட்டு போயிருங்க, பயங்கரமாக எல்லா இடத்தையும் கூட்டிகிட்டு போயிருக்கேன். ஓ அது மாதிரி நான் என்ன சொல்கிறேன், உங்களால் முடிஞ்ச இடத்துக்கு மனைவியை வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்காம வாரத்தில் ஒரு நாள் வெளியில் கூப்பிட்டு போங்க, ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போங்க, ஒரு குற்றாலம் கூப்பிட்டு போங்க, ஒரு ஊட்டி கூப்பிட்டு போங்க, ஒரு கொடைக்கானல் கூப்பிட்டு போங்க, உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஒரு கன்னியாகுமரி இது மாதிரி பிளேஸ்க்கெலாம் கூப்பிட்டு போங்க. எல்லாருக்கும் சிரமமாக தான் இருக்கும் எல்லா விஷயங்களும், நான் அதை பற்றி சொல்லலை. கிடைக்கல கொஞ்சம் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுட்டு இது மாதிரி மனைவியில் சந்தோஷமாக கூப்பிட்டு போகும்போது ஒரு சினிமா படத்துக்கு கூப்பிட்டு போங்க. இந்த மாதிரி கூப்பிட்டு போனாலும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், ஒரு சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் எதுவும் பேச முடியாது, குழந்தைகளுக்கு முன்னாடியே வெளியில் போகல கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அவங்களும் ஒரு மனதில் எல்லா ஆசை இன்பம் துன்பம் எல்லாமே இருக்கும் அவங்களுக்கும். அவங்களுக்கும் மனதில் பயங்கரமான ஆசைகள்லாம் இருக்கும். நமக்கு மேலே ரெண்டு பங்கு இருப்பாங்க. என்றைக்கு என்னுடைய மனைவியை நான் கரம் பிடிச்சனோ என்னுடைய வாழ்க்கையே மிக அதி அற்புதமாக இருந்துச்சு. யாருமே ஆண்கள் சொல்கிறேன், மனைவியை வந்து நீங்கள் தரக்குறைவாக நடத்தாதீங்க என்றைக்குமே. நான் தவறாக சொல்கிறேன் மட்டும் நினைக்கக்கூடாது. அதாவது பெண்கள் தான் நம்ம நம்ம நாட்டிற்கும் கண்கள், நம்ம வீட்டிற்கு குத்து விளக்கு. ஏன் நான் இந்த மாதிரி விஷயம் சொல்கிறேன்னா, ஒரு பெண் தான் குடும்பத்தை தாங்கி நிறுத்தக்கூடிய விஷயம். நமக்கு வெளியில் போயிட்டு வந்த வேலை பழு சுலகம் நிறையா இருக்கலாம், ஆனால் ஒரு பெண் வந்து ஒரு குடும்பத்தை காக்கக்கூடியவர்கள் பெண் தான். உண்மையால சொல்கிறேன், பெண்கள் வந்து நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்கள். ஏன் நான் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறேன்னா, நம்மளுடைய இந்து கலாச்சாரத்தில் நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்கள் அனைத்துமே பெண்கள் தான். அப்போ நம்ம பெண்களை வந்து கண்களாக பார்த்துக்கணும். நம்ம தான் விட்டு கொடுத்து ஒரு சில விஷயங்கள் போகும்போது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவு மிக அதி அற்புதமாக இருக்க, ஆனந்தமாக இருக்க, நம்ம தான் விட்டு கொடுத்து போகணும். மிக சிறப்பான இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் பயன்பெறுங்க. இந்த மாதிரி தகவல் அளித்து கொடுத்த பிரபஞ்சருக்கு நன்றி. வீரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம். மரம் நடுவோம், மலை பெறுவோம், மழை நீரை சேகரிப்போம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம்.